हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनको न्यू डिश् पाकपर अद्क रेनबो मोमोस अद्कान पाकल मैदा रे कपचरें स्टफिंग मुटकोस कुछ कैप्सिकम कुछ कैरट कुछ इत कलर ना यूस पड़ेद कुछ कैप्सिकम वो बीट्रूट वजें तालिक वंगयम इंजी பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் சால்ட் வச்சுருக்கேன் கொஞ்சம் பெப்பர் வச்சுருக்கேன் கொஞ்சம் சீஸ் வச்சுருக்கேன் கேரட் கலருக்காக வச்சுருக்கேன் இது மஞ்சள் பூசணிக்காய் சொல்லுவாங்க பரங்கிக்காய் அது ஒரு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ட் அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு स्टीमर वे ते ऊतिकल कायकर स्टीम पड़नों और कपल पटक तनि तनिया वेग वो इधर 5 टू 10 मिनट्स आगे वेग मूड़ा वेगटो और पत् निम्स आगे अदक आगे वोलिया स्टीम आकल 5 मिनट्स आ நல்லா வெந்துருச்சு அவ்வளவுதான் இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் இது தனித்தனியா நம்ம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் காய்கறி எல்லாம் ஆறிடுச்சு இத தனித்தனியா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் எப்படி அரைக்கலாம்னு பாருங்க இதில இருக்கிற தண்ணி வந்து கீழ ஊத்திராதீங்க தண்ணியோட அரைங்க பார்க்கலாம் எப்படி அரைஞ்சிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் அரையணும் பாருங்க இது நல்லா அரைஞ்சிச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இது மாத்திட்டு இது கேரட் போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ இது அரைஞ்சிச்சு இது எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஒவ்வொரு வாட்டி நீங்க மாத்தி அரைக்கிறப்ப இந்த மிக்ஸி ஜார கழுவிக்கோங்க எல்லா கலர் மிக்ஸ் ஆயிடும் அடுத்து இத கழுவிட்டு இப்போ இந்த பூசணிக்காய் போட்டு அரைச்சுக்கலாம் இது அரைஞ்சிருச்சு இத எடுத்துறலாம் நல்லா அரைஞ்சிருச்சு அடுத்து கேப்சிகம் போட்டு அரைச்சுக்கலாம் இதோ அரைஞ்சிடுச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்ட தனித்தனியா மைதா போட்டு ஒரு டோவா பிசைஞ்சிடுச்சு இப்போ தனித்தனியா மைதா கலந்து நம்ம ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பீட்ரூட்டை பேஸ்ட் போட்டுக்கலாம் இத கொஞ்சம் மாவு mix பண்ணிக்கலாம் இதல கொஞ்சம் salt add பண்ணி பிசைஞ்சு வெச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு பாத்து பிசையணும் இந்த மாதிரி எல்லா பேஸ்டையும் பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பாத்துக்கு தனித்தனியா பிசைஞ்சு வெச்சுக்கலாம் இது பிசைஞ்சாச்சு அடுத்து அடுத்த பேஸ்ட் போட்டு பிசையலாம் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்
மாவு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணலாம். ஸ்டவ் பத்த வச்சுக்கிறேன். ஒரு pan வச்சிரலாம். இதல கொஞ்சம் oil ஊத்திக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ இஞ்சி பொடியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி போட்டுக்கிறேன். கார்லிக் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஸ்டஃப் பண்ணுறது எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறிச்சு. இதில் நான் சீஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். மாவு எடுத்து திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு தட்டிக்கணும்னா போதும். இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி அழைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லது செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணுறது எப்படி? இதை ஒரு இலையை போட்டுக்கலாம். இலையை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரோமா நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் அது. அதான் இதை மூடிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். பார்க்கலாம். இது ரெடி ஆகிருக்கும். இது எடுத்துடலாங்க. எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், எம்மியான ரெயின்போ மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.